வணக்கம். வேர்ல்டுக்காக நான் பிரியா. ஆப்கானிஸ்தானில் இருந்து அமெரிக்க ராணுவம் வெளியேறிய இறுதி நாட்களில் ஆப்கானிஸ்தானின் காபூல் விமான நிலையத்திலிருந்து ஆட்களை வெளியேற்ற நடவடிக்கையில் அமெரிக்கா ஈடுபட்டது. தாலிபானின் ஆட்சி ஆப்கானிஸ்தானில் வந்தால் அங்கிருந்து வெளியேற்றுவதற்காக ஆயிரக்கணக்கான ஆப்கான் மக்கள் காபூல் விமான நிலையத்திற்கு உள்ளேயும் வெளியேயும் குவிந்தார்கள். அப்படி ஏராளமான மக்கள் வெளியேற்றப்பட்டார்கள். அதைவிட பல்லாயிரக்கணக்கான மக்கள் வெளியே போக முயன்றும் ஆப்கானிஸ்தானை விட்டு வெளியே போக முடியாத சூழ்நிலை ஏற்பட்டது. காபூல் விமான நிலையத்தில் இருந்து புறப்பட்ட அமெரிக்க விமானங்களில் விமானத்துக்கு வெளியே தொற்றி சென்ற சிலர் கூட விமானம் ஏறிய போது கீழே விழுந்து பலியானார்கள். அந்த நாட்களில் எப்படியாக ஆயிரக்கணக்கான மக்கள் காபூல் விமான நிலையத்தை முற்றுகையிட்டார்களோ அதுபோன்ற ஒரு சூழ்நிலை இப்போதும் ஏற்பட்டுள்ளது. காபூல் நகரில் வசிக்கும் ஆண்களில் 50% காபூல் விமான நிலையத்தை நோக்கி படியெடுத்தார்கள் என்று தகவல்கள் வெளியாகியுள்ளன. இவர்களை கலைந்து செல்வதற்காக தாலிபான்கள் வானத்தை நோக்கி துப்பாக்கியால் சுட்டு கூட்டத்தை கலைக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டதாகவும் கூறப்படுகின்றது. இம்முறையும் இந்த ஆயிரக்கணக்கான மக்கள் ஆப்கானிஸ்தானை விட்டு வெளியேறுவதற்காகத்தான் காபூல் விமான நிலையத்தை நோக்கி படையெடுத்தார்கள். ஆனால் இம்முறை அவர்கள் விமான நிலையத்தை நோக்கி சென்றது அமெரிக்க விமானம் ஒன்றில் ஏறுவதற்காக அல்ல, துருக்கிக்கு செல்ல போவதாக கூறப்பட்ட விமானங்களில் ஏறுவதற்காகவே காபூல் விமான நிலையத்தை நோக்கி அவர்கள் படையெடுத்தார்கள். இந்த விவகாரத்தில் துருக்கி எங்கே வருகிறது? எல்லாமே சமூக வலைதளங்களில் வெளியான ஒரு வதந்தியின் அடிப்படையில் தான் காபூல் விமான நிலையத்துக்கு வெளியே ஏராளமான கூட்டம் கூடியது. துருக்கியிலும் சிரியாவிலும் நிலநடுக்கம் ஏற்பட்டு ஏராளமான பாதிப்புகள் அங்கு ஏற்பட்டுள்ளன. ஆயிரக்கணக்கான கட்டிடங்கள் இடிந்து விழுந்துள்ளன. அவற்றின் இடிபாடுகளை அகற்றும் முயற்சிகள் இன்னமும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. பல இடங்களில் இடிபாடுகள் இன்னமும் முழுமையாக அகற்றப்படவில்லை. இடிபாடுகளை அகற்ற பலியான மக்களின் எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டே போகிறது. இறுதியாக 20,000 மேற்பட்ட மக்கள் பலியானார்கள் என்ற தகவல் வெளியாகியுள்ளது. அந்த எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கலாம். அதற்கும் காபூல் விமான நிலையத்தில் கூடிய ஆயிரக்கணக்கான மக்களுக்கும் இடையே உள்ள தொடர்பு என்ன? துருக்கியில் நிலநடுக்கத்தால் ஏற்பட்ட இடிபாடுகளை அகற்றுவதற்கு ஆப்கானிஸ்தானில் இருந்து ஆட்களை அழைத்து செல்வதற்காக துருக்கியிலிருந்து பல விமானங்கள் வந்து காபூல் விமான நிலையத்தில் தரையிறங்கி இருப்பதாக ஒரு வதந்தி பரவியது. தாலிபான் இயக்கத்தில் கட்டுப்பாட்டில் உள்ள ஆப்கானிஸ்தானை விட்டு எப்படியாவது தப்பி செல்வதற்கு தயாராக ஏராளமான மக்கள் உள்ளார்கள். இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி துருக்கிக்கு செல்லலாம் என்பதற்காகவே பெருந்தொகையான மக்கள் விமான நிலையத்தை நோக்கி படையெடுத்தார்கள். விமான நிலையத்துக்கு போகும் சாலைகள் எல்லாமே நிறைந்து யாரும் நகர முடியாதபடி சூழ்நிலை அங்கு காணப்பட்டதாக தெரிய வருகிறது. அதன்பின் தாலிபான் இயக்கம் அது பற்றிய அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டது. அந்த அறிக்கையில் துருக்கியிலிருந்து எந்த ஒரு விமானமும் காபூல் விமான நிலையத்துக்கு வரவில்லை என்று கூறப்பட்டிருந்தது. அந்த அறிக்கையில் மேலும் கூறப்பட்ட விவரங்களின்படி எந்த ஒரு நபரும் உரிய ஆவணங்கள் இல்லாமல் ஆப்கானிஸ்தானை விட்டு வெளியேறுவதற்கு அனுமதிக்கப்பட மாட்டார்கள். வீண் வதந்திகளை நம்பாமல் இருக்குமாறு மக்களுக்கு அறிவிப்பு ஒன்றை செய்தது தாலிபான் இயக்கம். அதன் பின்னர் தான் விமான நிலையத்துக்கு வெளியே இருந்த மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கலைந்து சென்றார்கள். ஒரு நாட்டை விட்டு தப்பியோடு துடிப்பது எந்த ஒரு நாட்டுக்கும் அதன் ஆட்சியாளர்களுக்கும் கௌரவமான விஷயம் அல்ல.